அதாவது அஹ்லுல் பைத்துடைய கடைசியான பகுதி அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகளை நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகளை நாங்கள் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 2276வது இலக்கம். வாசிலத் இப்னு அஸ்கா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானத மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹ் கினானா என்கிற கோத்திரத்தை தெரிவு செய்தான். இஸ்மாயில் பரம்பரை எப்படி என்றா அதுல கினானான கோத்திரத்தை அல்லாஹ் தெரிவு செஞ்சான். வஸ்தஃபா குறைசம் மின் கினானா, கினானாவிலிருந்து குறைசை தெரிவு செய்தான். கினானாவுடைய பரம்பரையில குறைஷ் என்ற ஒருவர் வருவார், ஒருவர் அவர் விளங்கிட்டா அவர் வருவார், அவர் என்ன அவரை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், தெரிவு செய்தான். அதுல இருந்து வஸ்தஃபா மின் குறைஷின் பனி ஹாஷிம், குறைசுடைய பரம்பரையில் ஒரு அஞ்சாறு பேர் போவாங்களே, அதுல ஹாசிமுடைய பிள்ளைகளை அல்லாஹ் என்ன செஞ்சான், தெரிவு செய்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், ஹாசிமுடைய பிள்ளைகளில் என்னை அல்லாஹ் தெரிவு செய்தான், என்னை அல்லாஹ் தெரிவு செய்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளில் கினானாவை, ஒரு அஞ்சாறு பிள்ளைண்டா அதுல கினானாண்டவர், கினானாவுடைய அப்படியே பரம்பரையில குறைஷ் என்றவர், குறைசுடைய அந்த நிறைய பரம்பரையில எனது ஹாசிம, ஹாசிமுடைய நிறைய பிள்ளைகளில் ஹாசிம் குறைவர் பிள்ளை அப்துல் முத்தலிப், அந்த பிள்ளைகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அந்த சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இஸ்தஃபா பனு ஹாசிம், ஹாசிமுடைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா தெரிவு செஞ்சார் ரசூல் அவங்க சொல்றாங்களா இல்லையா, சிறப்புக்கான ஒரு ஆதாரமா இல்லையா அது, இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இடம். அதே போல சஹி முஸ்லிமில் 407வது இலக்கம், ரசூல்லாவோட குடும்பத்துக்குள்ள இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, நம்ம அத்தையாத் ஓதுறோம், அத்தையாத்ல என்னது, அல்லாஹு சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத், யா அல்லாஹ் நபியோடைய நபியவர்கள் மீதும் நபியோருடைய குடும்பத்தின் மீதும் அருள் புரிவாயா, கமா சல்லை தாலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம், இப்படி நம்ம சொல்லுகிறோம். அப்ப ரசூல்லாவோட குடும்பம்ல யார் வராங்க, இந்த நாலு பேருமா வருவாங்க, ஷியா கடந்த நாலு பேர் தான் வருவாங்க, அவங்க வாலா ஆலி முகமது என்ன கூட இந்த நாலு பேர் தான் என்னது அவங்களோட சிந்தனையில் இருக்கும், வாலா ஆலி முகமது என்ன கூட எங்களுக்கு எல்லாரும் இருக்கும். ஆனால் அத்தஹியாத்தில் நபியவர்கள் இன்னொரு வார்த்தை சொல்லியும் அத்தஹியாத் ஓதி இருக்கிறார்கள், எப்படி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அஸ்வாஜிஹி வ ذுரியத்திஹி, அல்லாஹும்ம ஸல்லி ஆலி முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அஸ்வாஜிஹி வ ذுரியத்திஹி, நபி அவர்கள் மீதும் முஹம்மதின் மீதும் முஹம்மதுடைய மனைவியர் மீதும் முஹம்மதுடைய பரம்பரையர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத் அருள் உண்டாவதாக, கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வதுரியத்தி கமா பாரக்த அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அத்தஹியாத்ல கிட்டத்தட்ட ஐந்து ஆறு முறைகள் இருக்குது, அதுல இது ஒரு முறை முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, எப்படி, அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வதுரியத்தி கமா பாரக்த அலா இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத், கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அப்ப ரசூலாட மனைவிமார்கள் டைரக்ட்லாம் வருதா இல்லையா, அப்ப ரசூலாட மனைவி ஒரு ஒரு குடும்பத்தினரை நம்ம வணக்கத்துல சொல்லி பிரார்த்திக்கிறோம்டா சிறப்பா இல்லையா, ஒரு குடும்பத்தினரை நம்ம ஐந்து நேர வணக்கத்திலும் சொல்லி நம்ம துவா கேட்கிறோம் என்றால் அது ஒரு சிறப்பா இல்லையா, எவ்வளவு பெரிய சிறப்பு, 1.5 கோடி 150 கோடி முஸ்லிம்கள் அத்தையாத்துல அதை சொல்றாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு தனி சிறப்பா இல்லையா, இது அந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான சிறப்பில் ஒன்று.